சரியா ஆரம்பித்ததனால நாங்க முடிச்சு வச்சோம் இப்போ அப்படியே போவோம் ஓகே பொதுவான விவாத அடிப்படை கொண்டு வச்சு போனோம்னா தான் இதுக்கு வரும் இல்லாட்டி சிக்கலாகும் பொதுவான விவாத அடிப்படை உங்களுக்கும் தெரியுமா இருக்கும் சொல்றேன் விவாதத்தின் அடிப்படை திருக்குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும் சரி சரிதானே சரி அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஹதீஸ்களை விதிய நிறுவுற டைம்ல நாங்க அறிஞர்களுடைய கூற்றை மேற்கோள் காட்டுவோம் ஏன் கேட்டா விதியா தானே அதிக விதிய நீங்க அந்த விதிய நிறுவுறதுக்கு ஓ அதோட அத அத காட்டுங்க அது கிட கொண்டு வந்து போட முடியல ரைட் இது எழுதி போங்க ரைட் ரைட் அது வார்த்தை அறிஞர்களுடைய கூற்றை காட்டுறது விதிய ஹதீஸ்களை விதியை நிரூபணம் செய்வதற்கு மூன்றாவது தலைப்பு விதியை நிரூபணம் செய்வதற்கு அது எல்லாத்துக்கும் பொதுவான இதுதானே நிரூபணம் செய்வதற்கு அல்லது நிரூபிப்பதற்கு இல்ல அது செய்வதற்கு அதுல இருக்குது இதுல இருக்குது அறிவிப்பாளர்களை எடை போடுறது அதுல வந்திர போகுது மெயினா விளைஞ்சா அதுல வந்துரும் அது எடை போடுறது மட்டும் இல்ல அது தவிரன் போடுது இல்ல நிரூபணம் செய்வதற்கு அது இருக்கட்ட அப்படியே இருக்கட்டும் நிரூபணம் செய்வதற்கு அறிஞர்களின் கூற்று ஆதாரம் அதாவது இப்படி ஒரு விதி இருக்குதா இல்லையா நிரூபிறதுக்கா நிரூபணம் செய்வதற்கு அறிஞர்களின் கூற்று ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஹதீஸ்களை விதியை நிரூபணம் செய்வது சரி ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும் கொஞ்சம் மோடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்த்து கொள்ளுங்க ஒரு ஹதீஸின் தரம் குறித்து சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும் இப்போ இந்த இடத்த நான் ஏற்கனவே வச்சமே நான் சில சரத்துக்கள் அந்த சரத்தை ஓட்டி இது மாத்தினது இப்போ இதில் வந்து நாங்கள் மாற்றணுமா இல்லையான்றதை இப்போ தரம்ங்கிறதுல என்ன தரத்தை சொல்கிறீங்க ஒரு ஹதீஸின் தரம் தரத்தில் சர்ச்சை ஏற்பட்டால்டா என்ன தரத்தில் நீங்கள் மாற்றணும் மட்டுமே ஆதாரபூர்வமா ஆதாரபூர்வம் இல்லையா இதான் மேட்டர் அவ்வளோதான் அறிவிப்பாளர் ரீதியாக சொல்கிறோம் அதே நேரத்தில் எங்களை வந்து மத்தங்களையும் நாங்கள் சொல்லுவோமே நாங்கள் மத்தங்களையும் சேர்ந்து சொல்லுவோம் அதனால வெறுமனை விடுறது தான் அதுக்கு நல்லது நீங்கள் அந்த வார்த்தையை சேர்த்தீங்கன்னா அப்போ விளக்கம் கொடுக்க வேண்டி வரும் அந்த வார்த்தைக்கு அதை விட ஒரு ஹதீஸ் அந்த நிலைப்பாட்டிலையும் இருக்கிறோமே உங்களுக்கு சர்ச்சை அறிவிப்பாளர்கள் மட்டும் தானே வரும் எங்களுக்கு மத்தங்களையும் வருமே மூல நூல்களிலிருந்து மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும் அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம் மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை காண்பிக்க வேண்டும் சரிதானே ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும் நிரூபிக்காத பட்சத்தில் எது தரப்பினர் அதை சுட்டிக்காட்டும் ஓகேதானே விவாதிப்போர் பத்தி அடுத்தது இல்ல இப்ப மேல இருந்து இப்ப இது ரெண்டையும் மெயின் பேசிட்டோம் இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடர் வருவோமா கடை 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 நாள் எல்லாம் பேசிட்டு வந்துருவோமா சரி சரி அப்துல் உங்களுக்கு என்ன தரவா என்ன தாங்களே சரி அதாவது விவாதம் நடைபெறும் இடம் பேசுனீங்களா இவரோட ஓ இதில் போட்டு பாருங்க விவாத ஒப்பந்த நகல் சரியா விவாதம் நடைபெறும் இடம் சரியா இதில் எங்கட நிலைப்பாடு கருத்து என்னன்னு கேட்டால் கொழும்புல ஒரு அரங்கத்தில் விவாதத்தை வைப்போம் ஏன்னு கேட்டால் அது எல்லாருக்குமே வசதிங்கிறதுனால வேறொன்றும் கிடையாது ஈஸ்டர்ல இருந்து வந்தாலும் தெற்குல இருந்து வந்தாலும் எங்க இருந்து வந்தாலும் வந்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கிறதுனால வெப்பம்ங்கிறது எங்க நிலைப்பாடு எங்களுக்கு நிலைப்பாடு நாங்கள் ஒரு கருத்துன்னு கேட்டால் பிரதானமாக நாங்கள் வந்து பொருளாதாரத்தையும் பார்க்குறோம் இதில் ஏன்னா நான் ஒரு பெரிய ஒரு பேக்கப்போட இதோ செய்தாக்கள் இல்லை ஒரு தெரியும் அப்போ நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைவாக்கத்தான் நாங்கள் இதில் ட்ரை பண்ணுறோம் கொழும்புல ஒரு ஹோல் சாதாரணமாக ஒரு 300 பேர் உட்கார்ற ஹோலண்டு வச்சா அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ கிட்டத்தட்ட அதுக்கு பாதி செலவில் வந்து சிலாகம் ஏரியாவில் ஹோலோமும் சாதாரணம் இங்கே 100,000 ஒன்று சொன்னால் சாதா கொடுக்குற ஹோல் ஒன்று சாதாரணமாக அங்கே ஒரு 50-60 எடுக்கலாம் இங்கே ஒரு 30,000 எடுக்கலாம் ஏசி ஹோல் ஒன் டேக்கு ஏசி ஹோல் ஏசி ஹோல் ஏசி ஹோல் 500 பேர் உட்காரல 500 பேர் ஆமாம் அப்போ மாஷா இல்லை சரிதானே கொழும்பில் ஓராங்க அது தெரிஞ்சிருக்க மாதிரி கொஞ்சம் விவாத
அமர்வின் கால அளவு ஒரு தலைப்புக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறது? ஒரு தலைப்புக்கு ஒரு நாள். ஒரு நாள், ஓகே. இதுல இருக்கணும், மத்த பணியும் செய்யணும். உங்களுக்கு இது மட்டும் தான் வேலை, எங்களுக்கு மத்ததும் இருக்குது. அதனால அண்டர்ஸ்டாண்டிங்கோட என்ன செய்வோம்னு சொன்னோம், எங்க அளவுக்கு செய்யல தானே. அதனால என்ன செய்வோம்னு சொன்னா, சனி ஞாயிறு வைப்போம், இன்னொண்ட வந்து மக்களுக்கு லேசாக்கி அடுத்த சனியும் ஞாயிறோ வைப்போம். அவுட்லேருந்து வந்தாலும் ஒரு நாள்லயே ரெண்டு நாளே முடிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்ததுக்கு மட்டும் நான் எங்களுக்கு சௌரியமான ஒரு டேட்டா சொல்றோம், எங்கட அந்த சௌரியத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆகஸ்ட் எட்டாம் மாசம், ஆகஸ்ட் எட்டு எட்டாம் மாசம் 12-13 கொண்ட வச்சுட்டு 20, அடுத்தது 20னா சண்டே வரும். சண்டே, சரியா? சாட்டர்டே சண்டே ஒன்று, அடுத்த சண்டே ஒன்று. மூணு தலைப்பு, மூணு தலைப்பு. இது வந்து மே இல்லையா? ஏன்னா எங்களுக்கு அந்த ரமலான் முடியறதோட நஷ்டை செலப்பிட விவாதம் வருது. அப்ப அதுக்கு பிறகு இதை வைப்போம் விவாதம். அதுக்கு முந்தைய 12-13 20 வைப்போம். கேலண்டர், கேலண்டர் அப்துல் எங்க? ஒரு நாள் தான் செய்ய போறோம், அப்ப கொஞ்சம் டைம் நல்லா எடுக்கணும். எடுத்தால் நல்லா இருக்குங்கிறதுனால போட்டுதான் பார்த்து சொல்லுவோம். காலை 9 முதல் மதியம் 12:30 வரை விவாதம், 9 ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி. மதியம் 12:30 முதல் 2:30 வரை தொழுகையும் சாப்பாட்டு இடைவேளை. சரி. பகல் 2:30 முதல் 5:30 வரை விவாதம். 6:00, சரியா? 6:00, ஆ 6:00 வரை, சரியா? 5:30 6:00, 6:00 வரை, மறுபடியும் 7:00-8:30, 6:00 நீங்கள் பேசுங்க. சரி, 6:00 வரை விவாதம். மாலை 6:00 முதல் 7:00 வரை மகளிர் தொழுகை இடைவேளை, கொஞ்சம் ஒரு 1 கேப். மாலை 7:00 முதல் 8:30 வரை விவாதம். திருப்பி ஒரு 1:30 நாங்கள் இதில் வந்து மொத்த அந்த முதல் ஆரம்பிச்சதுல இந்த காலையில இருந்து இந்த 6:00 வந்தீங்க இல்லையா, அது வரைக்கும் எங்களுக்கு வந்து பூரண உடன்பாடு, எந்த இதுவும் இல்லை. அந்த மேலதிகமாக போகிற மகளிருக்கு போகிற டைமுக்கு இல்லையா, அதில் வந்து சில தூர பிரயாணம் செய்யக்கூடிய சகோதரருக்கு நிறைய அசௌகரியம் இருக்குது. ரெண்டு நாள் தானே வந்தவங்க தங்குவாங்க, அடுத்த நாளும் இருக்குது. சண்டே நைட் ராசி, சண்டே நைட் வந்து அது அடுத்த நாள் மண்டே போட்ட நோக்கம் என்னன்னா டைம் எடுத்து நல்லா பேசணும். அதுக்கு தான் போட்டோம். அதுக்கு தான் ரெண்டு நாள் போட்டாலும் சிரமம் ஆகிரும். சிரமம், அதனால ஒரு நாளே நல்ல ஒரு நாள்ல நிறைய பேசலாம். இதுல வந்து பிரிக்கும் போது டைம் ராசி பிரிச்சிங்க தானே நேத்து, ஒரு தரப்புக்கு எத்தனை டைம் வரும்? 15 வரும். 15 போட்டோம்டா கூட ஒரு தரப்புக்கு 5 or 6 இந்த தரதான் வாய்ப்பு தான் வரும். இப்படி போட்டாலே இல்ல, நான் கணக்கு பார்த்தோம் ஆறு வரை பார்த்தா 10 சிட்டிங் வந்து 16 வருது. 15 வருவோமே. 7 என்ன செய்யும்?
துவக்க உரை வந்து 15 நிமிஷம் ரெண்டு வாரத்துக்குள்ள ரெண்டு தேவையில்லை அதுக்கு 12 அமர்வுகள் ரெண்டு உரை ரெண்டு உரை ரெண்டு உரை தொகுப்புரை ஒன்று சரி டைம் கொஞ்சம் சரி இப்ப டைம் திருப்பி பாத்துக்குறோம் ஆரம்ப உரை வந்து 15 நிமிஷம் ஒவ்வொருத்தருக்கு வந்து தனிப்பட்ட இது வந்து 13 நிமிஷம் இடைப்பட்ட கேப் வந்து 2 நிமிஷம் தொகுப்புரை வந்து 15 நிமிஷம் 20 15 20 20 ஓகே விஷயம் சொல்லணும் சரி சரி டைம் திரும்ப சொல்றேன் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை விவாதம் 12:30 மணி முதல் 2 மணி 2:30 மணி வரை தொழுகையும் சாப்பாட்டு இடைவேளையும் 2:30 மணி முதல் 6 மணி வரை விவாதம் சரி ஓகேயா சரி அடுத்து விவாத செலவு அரங்கம் ஒலி ஒளி அமைப்பு தண்ணீர் டைம் பீஸ் ஜெனரேட்டர் மற்றும் இரண்டு தரப்பும் சமமாக பயன்படுத்தும் செலவுகள் இரு தரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் சரி சரிதானே சரி அரங்க ஏற்பாடு அரங்க ஏற்பாடு செய்வதற்கு இரு தரப்பிலும் தலா 2 நபர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ரெண்டோ நீங்க ரெண்டுக்கு மேல வேணும்டா பேசிக்கலாம் ரெண்டு பேர் அது யாருன்றதை சொல்லுங்க நாங்க மூணு பேர் போட்டோம் ஓகே மூணு ரெண்டு 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 மூணு மூணுடா போடுங்க மூணு மூணுடா பிரச்சனை இல்ல போட்டா போடு ரெண்டு போட மாட்டே மூணு போடு மூணுடா போடு சரி வேலை செய்யுங்க எங்களுக்கு பிரச்சனை மூணு போடு மூணு இரு தரப்பிலும் பரஸ்பரம் எழுத்தில் ஒப்புக்கொண்ட செலவுகள் மட்டுமே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும் அரங்க ஏற்பாடுகளுக்காக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தரப்பில் சரி அந்த போடுற ஆக்கல்ல பேரை போட்டுருங்க யார் மூணு பேர் உங்களோட தரப்புல யார் மூணு பேர் சரி எங்கட பேரை போட்டு கொடுங்க சரி சகோதரர் எஸ் ஏ எம் சாதிர் கொஞ்சம் இருக்க சகோதரர் எஸ் ஏ எம் எஸ் ஏ எம் சாதிர் எம் சகோதரர் எம் சித்திக் எம் சித்திக் அடுத்தது சகோதரர் எம் எம் எச் எம் நசார் சகோதரர் எம் எம் நசார் ஃபோன் நம்பர் வேணுமா ஓ தரத்தாங்க முதலாவதுக்கு போடுங்க 77 பண்ணிடுங்க ஜீரோ 77 14 66 324 ரெண்டாவதுக்கு போடுங்க 77 பண்ணிடுங்க சித்தி 77 59 59 52 52 5 9 5 5 9 5 மூணாவது போடுங்க சரி 77 298 298 42 42 65 65 அவ்வளோதான் உங்களோட தரப்பா யார் போடுங்க எடுத்துலீங்களா ரசான் எக்ஸ்ட்ரா தேதி இதில் டைப் பண்ணிடுவோம் இதில் டைப் பண்ணுறேன் நான் பிரிண்ட் கொடுக்குறேன் பிரிண்ட் கொடுக்குறேன் ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா வாரத்தோட இல்லையா இதுவாக்காக முதலியா ஒன்று நம்பர் சொல்லுங்க பாஸ் 4778 1 அனாஸ் நம்பர் 077
சரியா தரப்புல சகோதரர் ரசான் சகோதரர் ரீசா சகோதரர் அனாஸ் சரி சரியா மூணு பேரை போட்டுக்கிறோம் அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கு பிரிண்ட் அவுட் வரக்குள்ள உங்களுக்கு நம்பர் வந்துடும் சரி சரி அதுக்கு பிறகு பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் என்ன பார்வையாளருக்கு ஏதாவது அளவு இதில் ரஸ்மின் அரங்கேற்பாட்டு குழுவில் வந்து இந்த முன்பணம் எவ்வளோ கொடுக்கறது எப்போ கொடுக்கறது ஒரு குறைந்த நினைக்கிறோம் வருமா வரும் வரும் சரி நீங்கள் ஏதாவது பார்வையாளர்கள் எண்ணிக்கையில் ஏதாவது எவ்வளோ சார் நாங்கள் ஒரு 250 பேர் போடுவோம்னு நினைக்கிறோம் தரப்புக்கா தரப்பு தரப்பு இல்லையா இதில் என்ன அந்த பொருள் கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி இருக்குது ஓகேயா சரி அரங்கத்தை பொறுத்து தரப்புக்கு 250 நபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கும் 10 நிமிடங்களுக்கு முன்பதாகவே இருக்கையில் அமர வேண்டும் இது பார்வையாளர்களுக்குரிய ரூல் விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் சரி அமர்வின் இடையில் வெளியே செல்பவர் அந்த அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார் அரங்கினுள் செல்போன் ஒளி பதிவு கருவிகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது சரியா சரி விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ பிறரிடம் பேசுவதோ விவாதத்தில் குறுக்கிடுவதோ கருத்து சொல்வதோ சப்தமிடுவதோ துண்டு சீட்டு கொடுப்பதோ பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கில் உள்ளேயும் வெளியேயும் கூடாது மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும் ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களுக்கும் அத்தரப்பின் அனுமதி அடையாளச் சீட்டுடன் வந்தால் மாத்திரமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள் தத்தமது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாளர் ஆகும் சரி தொண்டர்கள் 250 பேர் வர்றதுனால குறைஞ்சது 25 தொண்டர்களாவது சப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும் அவங்கள கண்காணிக்கிறதுக்கு அந்த அடிப்படையில் அரங்கின் உள்ளும் வாயிலும் தரப்புக்கு 25 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள் அவர்களில் இரு தரப்பிலும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்க வேண்டும் பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் தண்ணீர் தேநீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும் இரு தரப்பின் தொண்டர்கள் தனித்தனியாக செயல்படுவார்கள் சரி வீடியோ இரு தரப்பிலும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும் ஒரு தலைப்பில் விவாதம் முடிந்த பின்பு இரு தரப்பினரும் தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 3 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும் விவாதத்தை நேரடி ஒளிபரப்பு செய்து கொள்ளலாம் சரியா சரி நேர கண்காணிப்பாளர்கள் நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் விவாதத்தின் போது பேசுபவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும் விவாதிப்போர் விவாதிப்போர் இருக்கட்டும் நீங்கள் விவாதிப்போர் அடுத்த விவாதிப்போர் சரி எத்தனை பேர் தரப்பு தரப்புக்கு இப்போ நாங்கள் 3 பேர் தான் உங்களோட யார் யாருன்னு நீங்கள் தான் சொல்லுங்கள் நீங்கள் 3 பேர் இல்லையா நாங்களும் அப்போ 3 பேரை வரோம் பிரச்சனை சரி தரப்புக்கு இரு தரப்பிலும் தரப்புக்கு 3 பேர் 3 நபர்கள் வீதம் விவாதிப்பார்கள் சரி சரிதானே விவாதிக்கிறார்கள் யாருன்னு தெரிஞ்சு கொடுத்துக்கு இல்லை அது 3 பேர் நாங்கள் நீங்கள் 3 பேர் நாங்கள் எங்கடா ஜமாத் தானே நான் இது சம்மந்தம் என்ன ஒரு உறுதியான முடிவை எடுக்கலை இத்தனை 3 பேர் தான் வருவோம் சொல்லி நாங்கள் யார் ஜமாத் சார்பாக விவாதம் நடக்கும் எப்படி நீங்கள் 3 பேர் வரப்போகிறீங்க அதில் ஜமாத் சார்பாக யாராவது இப்போ நாங்கள் பேசப்பட்ட கருத்துக்களை வந்து பேசுவாங்க அது பிரச்சனை இல்லை 3 பேர் வந்தால் ஓகே 3 பேர் யாரோ 3 பேர் உங்களோட விவாதங்களில் பங்கெடுப்பாங்க எங்க தரப்பு 3 பேர் கலந்து தேவையில்லை தானே
மூன்று நபர்கள் வீதம் விவாதிப்பார்கள் சரி எப்படி மாற்றம் மாற்றம் வராது வராது மாற்றம் வரதுக்கு ஒட்டும் இல்ல சரி இல்ல அப்ப பேரை போட்றோம் அப்படினா உடனே போட்றோம் லேஸ் எங்கட வந்து யாராவது ஜமாத்ல உங்கட இதெல்லாம் இல்ல என்ன சொல்லுங்க காரணம் தெரியுமா இல்ல காரணம் இல்ல ராசி 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 காரணம் ராசி நாங்க யார கூட்டி வந்தாலும் எங்க நிலைப்பாடு தான் வரும் இல்லன்னா அது எங்களுக்கு தான் பிரச்சனை அப்போ கடைசில உங்களுக்கு லாபம் அது ரெண்டாவது நீங்க சொல்லுவீங்க இது தலைப்புக்கு அப்பாற்பட்டது கூட போகலாம் எங்களுக்கு அதெல்லாம் மேட்டர் ஏன்னா அதை தனி தலைப்பா போட வேண்டி வரும் அதே மக்களை தெளிவுபடுத்த சகாபாக்கள் வரும்போது அதை தனி தலைப்பா போட வேண்டி வரும் அதையும் பேச வேண்டி வரும் அதுக்காக தான் சொன்னது பிரச்சனை இல்லை மத்தபடி ஓகே சரி அடுத்து விவாதிப்போர் அவர்களின் உதவியாளர்கள் நேர கண்காணிப்பாளர்கள் மின்சார ஒலி ஒளி அமைப்பாளர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை விவாதிப்போருக்கு மட்டுமே ஒலிபெருக்கியை உபயோகிக்க அனுமதி உண்டு ஒலி வாங்கி மைக்க வாங்கி வாங்கி வாங்கியோ பெருக்கியோ ரெண்டும் செய்யும் பிரச்சனை இல்லை தமிழ் மொழியில ரெண்டும் சொல்லலாம் சரியா அதுல பிரச்சனை இல்ல வாங்கின்னு போடுறேன் இல்ல உங்களுக்கு வேணும்டா மைக்குன்னு இங்கிலீஷ்ல போடுறேன் விவாத ஒழுங்குகள் சரியா முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டொஸ் போடப்பட்டு அது வெற்றி பெறும் அணியினரை முடிவு செய்யும் அணியை விவாதத்தை துவங்கும் விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 15-15 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் சரிசமமான எண்ணிக்கையில் விவாதிக்க வேண்டும் 13-13 வராது 13-13 13 நிமிடங்கள் இதை கேட்டுக்கலங்க என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் சரிசமமான எண்ணிக்கையில் விவாதிக்க வேண்டும் விவாதிப்போருக்கு ஒவ்வொரு 13 நிமிடங்களுக்கு இடையிலும் 13 நிமிடங்களுக்கு இடையில் 2 நிமிடங்களா 2 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும் 13 நிமிடங்களுக்கு இடையில அந்த 13க்குள்ள பின் ஒவ்வொரு அமர்வுக்கும் இடையில போட்டாலும் பிரச்சனை அப்படி போட்டாங்க ரெண்டு அமர்வுக்கு இடையில அப்படி போட பிரச்சனை விவாதிப்போருக்கு ஒவ்வொரு அமர்வுக்கும் அமர்வுல போடுங்களே அதான் சரி அவர் அமர்வுக்கும் பின் சரியா ஒரு அமர்வு 13 நிமிஷம் பின் 2 நிமிடங்கள் 2 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும் 2 நிமிடங்கள் விவாதத்தின் துவக்க உரையினை இருதரப்பினரும் தலா 15 நிமிடங்கள் வீதம் நிகழ்த்த வேண்டும் சரி ஒவ்வொரு விவாதத்தின் தலைப்பின் இதுல வந்து துவக்க உரையில இன்டர்வல் இல்ல டைம் இல்ல முதல் தரப்பு நீங்க 15 ஆரம்பிச்சு பெரிய ஒன்றும் இருக்காது சரியா ஒவ்வொரு விவாதத்தின் தலைப்பின் இறுதியில் இரு தரப்பினரும் 20 நிமிடங்களில் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும் தொகுப்புற 20 நிமிஷம் அதுக்கும் இடைவெளி இல்ல இல்ல தொகுப்புறக்கு இடைவெளி இந்த தொகுப்புறையில் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை அதுல கொஞ்சம் நீங்க ராசி தொகுப்புறை கொடுக்க அந்த 2 நிமிஷம் இருக்குது அதை கொஞ்சம் கூட்டினாலும் பரவாயில்ல ஏன்னா கடைசியா அவங்க தொகுப்பு அது பிரச்சனை இல்லை தொகுப்புறைக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா எழுதிக்கு ஒரு 5 நிமிஷமோ எக்ஸ்ட்ரா கேப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொஞ்சம் பெருசாக்கினா நல்லா இருக்கும் கொஞ்சம் எழுதி கொள்ளுங்கப்பா தொகுப்புறைக்கு பின்னர் 5 நிமிடங்கள் இடைவெளி விடப்படும் சரி இந்த தொகுப்புறையில் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும் தரக்குறைவான வார்த்தைகள் தனிநபர் விமர்சனங்கள் போன்றவை இருக்கக்கூடாது சரி விவாத அடிப்படை அது பேசிட்டோம் அதுக்கு பிறகு பொதுவானவை ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இருதரப்பில் எவருக்கும் அதிகாரம் இல்லை இருதரப்பினரும் தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் சரியா விவாத தலைப்புகளும் இரு தரப்பினரின் நிலைப்பாடுகளும் பேசிட்டோம் நீங்கள் அவங்களோட நிலைப்பாட்டை கோப்பி பண்ணி போட்டுணும் அதில் அதுக்கு பிறகு விவாத ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டவர்கள் பெயர் மற்றும் கையொப்பம்
விவாதிப்போர் அவர்களின் உதவியாளர் சரியா உதவியாளர்கள் ஒரு மூணு பேர் விவாதிப்போருக்கு உதவியாளர்களாக அதிகபட்சமாக மூணு தரப்புல நீங்க மூணு பேர் யார் வந்தாலும் எங்களுக்கு நோ ப்ராப்ளம் மூணு பேரே வந்தாலும் நீங்க சௌபாசிக்கு மீண்டும் வந்தாங்க விவாதிப்போருக்கு உதவியாளர்களாக அதிகபட்சம் மூன்று பேர்கள் இருப்பார்கள் சரிதானே விவாதிப்போருக்கு உதவியாளர்களா சரி இப்போ உங்களோட அந்த நீங்க தந்த டீடைல்ஸை கோப்பி பண்ணி போட்டோம்டா உங்களோட கலந்து கொண்டவர்கள் கொஞ்சம் நீங்க எங்கட தரப்புல ரஸ்மின் ஏஜி ஹிஷாம் ஆர் அப்துல் ராசிக் கபீர் உங்களோட இன்சியல சொல்லுங்க தலைப்பு முதல் தலைப்பு அதையும் பேசி போகலையா முதல் தலைப்பு ரெண்டாம் முதல் தலைப்பு நாங்கள் லெட்டரில் போட்ட மாதிரி அந்த ஆர்டர் போடணும் லெட்டர் ஆர்டரில் இப்போ பிரச்சனை இல்லை லெட்டர் ஆர்டரில் போட்டால் அந்த ரெட்டைகிற மாதிரி வருது இல்லை அதான் வசதி அதான் போட்டு ரெண்டு நாளைக்கு தானே முதல் ரெண்டு நாள் சனி ஞாயிறு அதுலேயே அந்த அதீஸ் கலையும் முரண்படுற செய்தியும் பேசிட்டு அடுத்தது சூன்யத்தை வச்சுக்கணும் இல்லை இது வந்து துண்டு துண்டு உடஞ்சு உடஞ்சி போய் இல்லை உடையாது 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 ரெண்டு முதல் ரெண்டு நாள் ரெண்டு சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் முடிஞ்சிடும் அது தனியாக வந்து நின்று ரெண்டாவது கிழமையில அதீஸ் கலையும் முதல் கிழமை சூனியத்தை முதல் பேசுன காரணம் கேட்டால் சரி ரெண்டு மூணு காரணங்களுக்காக நாங்கள் இதை முற்படுத்துகிறோம் முதலாவது நாங்கள் இந்த உசூல் பிரச்சனைக்கு தானே இந்த உசூல் வார முரண்பாடு பிரச்சனை இது வந்து அநேகமாக அந்த ஒரு அளவுக்கு அந்த ஹதீஸ்களுக்குள்ளே கொஞ்சம் பார்த்து போய் தேர்றாக்கள் தான் மெயினாக அதை வந்து அதை பிடிச்சிக்க நிற்கிறாங்களே தவிர பொதுமக்கள் பார்வையில் இன்றைக்கு எஸ்எல்டிஜேக்கும் மற்ற ஜமாத்துகளுக்கும் பிரச்சனை முதலாவது வந்து நிற்கிற இமேஜ் சூனியம் ரெண்டாவது விஷயம் நாங்கள் பலவீனத்துக்கான முதல் காரணம் பிரச்சனை முளைச்சதும் சூனியம் அப்போ அது முதல்ல முடிக்கணும்ன்ற நாங்கள் மிச்சம் ஆசைப்படுறோம் அது இல்லை உசூல் பொதுமக்களுக்கு பிரயோஜனம் இல்லாடி அப்போ தலைப்பே போடுறோம் சொல்லவே இல்லை இப்போ நான் சொல்லவே இல்லை அப்போ முதல்ல இல்லை இல்லை கொஞ்சம் நீங்கள் பேசிட்டு போகிறதா நல்லது ஏ தேவையில்லை என்ன வரும் உண்டா எப்படி பேசிட்டு அது ஒரு கிளம்ப விட்டு வரும் இல்லையா அதை பேசுறோம் என்ன நாங்க என்ன மூணையும் விவாதிக்க தான் போறோம் கன்ஃபார்மா நீங்களே விவாதிக்க போறோம் நாங்களே விவாதிக்க போறோம் நாட்கள் நாங்க பிரிச்சு வைக்கிறதுல குர்ஆனுக்கு முரண்பாடு ஹதீஸும் உசூலையும் அது முன்னுக்கு எதை வைக்கிறேன் பின்னுக்கு எதுக்கிற வைக்கிறேன் வச்சு
சனி ஞாயிறு டேட்டையும் அவைலபிள் பண்ணிட்டு தான் நாங்கள் ஒரு ஆதாரத்தை முன் வச்சோம். ஹோலும் பார்க்கணுமே, இருக்கிறவோட வசதியையும் பார்த்துட்டு தான் வச்சுக்கிறோம். உங்களுக்கும் நோ ப்ராப்ளம் தானே, எப்படியும் இதை பேச தான் போகிறோம், அதையும் பேச தான் போகிறோம். முன்னுக்கு பேசினாலும் பேசுவோம் தான், பின்னுக்கு பேசினாலும் பேசுவோம் தான். அதே தான் எங்கிட்ட வசதிக்கு கேட்குறேன். என்னண்டா இப்ப சூனியத்தை எடுத்துனீங்களே, சூனியத்திலேயும் குர்ஆனுக்கு முரண்படுற செய்தி வரும் 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 தானே. அப்ப அதை ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சுட்டோம்னா இதா இருக்கும், ஓர்டருக்கு வரும். நீங்க அதை வைப்பீங்க ஆதாரத்தை, நாங்க குர்ஆனுக்கு தலைப்புல பேசுங்க. அப்படி போயிட்டு கழிச்சிட்டுமே, நாங்க வைக்க மாட்டோம் இல்ல. நாங்க வந்து அதுதான் ஏற்கனவே நாங்க சரத்துல போட்டுட்டோம். நீங்க எதாவது நீங்க மறுக்கிறீங்க, அதை நான் வைக்க போறது இல்ல. நீங்க சொல்ற சரி பேசலாம் சரியா பேசலாம். அடுத்து வந்து குர்ஆனுக்கு முரணா நீங்க ஏதாவது சொல்ல, இப்ப ஒரு ஹதீஸை காட்டி இது குர்ஆனுக்கு முரணன்னு சொல்றீங்கன்னு வைங்களேன், இப்ப நாங்க ஏற்கனவே கழிச்சது நாங்க இருக்க போறது இல்லை, அது முதல்ல விஷயம் சரியா. புதுசா ஏதாவது ஒன்று வைங்களே, புதுசா ஏதாவது ஒன்று சொல்றேன், இது வந்து இதுக்கு முரணன் ஏதாவது சொல்றீங்கன்னு சொன்னா அந்த விவாதத்துல சூனிய விவாதத்துல நாங்க அதை நிறுவுறதை உசூல டச் பண்ணாம இதுக்குள்ள இருந்து நிறுவோம் நாங்க. அதான் சொல்றேன், அதுக்குள்ள நாங்க முரண்பாடு இல்லைன்னு காட்டுவோம், அங்கே அதுல காட்டுவோம். எப்படி முரண்பட்டுச்சா இல்லையா சொன்ன முக்கிய காரணம் மக்களுக்கு மக்கள் வந்து முக்கியமா உங்க கொள்கையில வந்து காக்குறாக்குற அந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஒரு தெளிவுண்ட கொடுத்துருக்கீங்க, அந்த தெளிவை ஏற்று அதை ஒருத்தர் விளங்கி அதுக்கு பிறகு அதை அந்த ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு வந்து அந்த ஏற்று அந்த பாதகங்கள் சாதகங்கள்லாம் பார்த்து ஏற்றுக்கொள்ளாதவரை நீங்க என்ன சொல்றீங்க, முஸ்லீம்களை அழைக்கிறீங்க. அதனால குர்ஆன் முரண்படுற ஹதீஸ் பண்றோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே, ஓர்டர் இப்படி வர்றது சரின்னு சொல்லி தானே, ஒரு கதையை சொல்கிறதுக்கு ரெண்டு முதல்ல சொல்லலாம்.
எல்லாரும் செய்யறது ஆரம்பம் முதல் முடிவு வரையும் சொல்லலாம் எபிசோட் போட்டு சொல்லலாம் சரி ஆரம்பம் முதல் முடிவு வரையும் சொல்லலாம் சில இதில் ஹைலைட்ஸ் எஃபெக்ட்ஸ் கண்டுட்டு விளங்க உங்களுக்கு ஹைலைட்ஸ்ல இருந்து கதையை ரிஹர்சல் ஆரம்பிக்கலாம் விளங்குதா அதுல எது வந்து மக்களுக்கு வந்து கூடுதலாக வந்து அந்த விரும்பி பாக்குறவங்களா அமையுமோ அதை நாங்க சூஸ் பண்றோம் ஹைலைட் சூனியம் நாங்க வசதி தான் செஞ்சு கொடுக்கணும் முதல் ரெண்டு நாள் உசூலும் அதுக்குரிய உதாரணங்களையும் பேசுறோம் மக்கள் அதை சாய்ஸ் பண்ணிட்டு வருவாங்க சரி மத்தது சூனியத்தை தனியா வைக்கிறோம் அதுக்கெண்டு தனியா சூஸ் பண்ணி வருவாங்க ஆப்ஷன் குடுக்குறோம் நீங்க மிக்ஸ் பண்றீங்க முதல்ல உண்ட இத பேசிட்டு மறுவ சூனியத்தை பேசிட்டு மறுவ சூல பேசி இல்ல மிக்ஸ் பண்ணல வாரங்கள் நாங்க ஒதுக்கிக்கிற வாரங்கள் புக் பண்ணி மிக்சிங் ஒண்ணு நடக்கல நடுவுல ஒரு பிரேக் பின்னுக்காக அதான் சொல்றாங்களா நடக்குது ஓடர் மாறல ஒழுங்கு கொண்டு வரோம் எப்படி இல்ல பாருங்க முதல்ல மறுத்த ஹரி சிமி இல்ல 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 எப்படி பண்ணுங்க எது எது எப்படி சூனிய வாய்க்கல முதல்ல மறுத்த ஹரி சிமி தானே முதல்ல மறுத்தது மறுத்தது தான் மறுத்தது சரியா பிள்ளையானு பேசணும் இந்த விஷயம் ஆசைப்படுமே தவிர பிரதான குறிக்கோள் எது சத்தியம் கண்டறியும் கோரிக்கை வச்சு பார்ப்போம் இல்லாட்டி என்றாலும் நீங்க இப்ப நீங்க ஒத்துக்கொள்ள நல்ல அழகான ஓடர் ஆனா பேசுதான் ஒரு வாரம் மட்டும் பேசுதான் அளந்துல அழகா பேசுறேன் முதல் தலைப்பு அது முரண்படும் அந்த உதாரணங்கள் பேசுறது இரண்டாவது ஹதீஸ் முதலாவது தலைப்பு இரண்டாவது அது பிரச்சனை கொஞ்சம் போட்டீங்களா ரெண்டாவது விக்கிறத முதலாவது போடுங்க ரெண்டே மூணு ஒன்று ரெண்டாக்குங்க முதலாவது மூணாவது ஆக்குங்க அவ்வளோதான் முதல் தலைப்பு அவர் கடிதத்துல ஓடுறதுக்கு தான் தலைப்பு தடுப்பூசிக்கு விளக்கம் கொஞ்சம் இல்ல நல்லாவே புரியும் உங்களுக்கு புரிதல குறைபாடு தான் அங்க பொறுப்பு இல்ல ஒன்று பேசிய தேவை முதலாவது தலைப்பு மூணாவது விதி இரண்டாம் தலைப்பு மூணாம் தலைப்பு இது ஒன்றாம் தலைப்பு சார் இல்லை வாங்க ஜவன நிலைப்பாடு இது வந்து ரெண்டாம் தலைப்பு அப்போ இது சரிதான் இதை நீங்கள் ரெண்டாக்குறீங்க அதுக்கு மூணாவது மூணு ஒன்றை மட்டும் மூணாக்கினா போதும் அவ்வளோதான் சிலவங்க ஒன்று மூண்டையும் மூணாகிறாங்க நாங்கள் ஒன்றை மூணாகிறேன் அது சரி இதை லைவ் கொடுத்த என்ன பிரயோஜனம் சார் அதனால நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அவங்க ஆசைப்படுவாங்க பேசி போறதால அவங்க சரக்கு வந்து அடிப்படையா நாலேஜ் பேச போறோம் கொடுத்த வந்து வரல அதாவது சில நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க சில பேர் விரும்புவாங்க சில பேர் அப்ப ஆட்கள் ஆசைப்படுவாங்க இந்த லைவ் ஒப்பந்தம் கொடுக்கறது இல்லை எங்களுக்குள்ள சும்மா பேசி வர்றத போய் அவங்க பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை தேவைப்பட்டா இதுல என்ன ஆகுது விவாதம்
எதிர்காலங்களுக்கே தெரியாது. சரி, அதில் அப்படியே போர்டர் கலெக்டர் போடுங்க, நான் இதில் ஓகே ஒரு வாசிக்கலாமே, ஒரு வாசிக்கலாம். ஓ, வாசிக்கலாம். ஃபுல்லாக வாசிக்கலாம். ஒருத்தர் வாசிச்சு இன்னொருத்தர் கேட்டாரு. சரி, பரிசா நடைபெறும் கொழும்பில் ஒரு அரங்கம் விவாத நாள் 2012 ஆகஸ்ட் 12-13 சனி ஞாயிறு 20 ஞாயிறு. சரி, விவாதம் கால அளவு ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு நாள், 9:30 முதல் 12:30 வரை, 12:30 முதல் 2:30 வரை லஞ்ச், 2:30 முதல் 6 மணி வரை விவாதம். விவாத செலவு அரங்கம் சமமாக புரிந்து கொள்ள வேண்டும். அரங்க ஏற்பாடு, அரங்க ஏற்பாடு செய்வது இரு தரப்பிலும் தலா 3 நபர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இரு தரப்பிலும் பல சன்னிதானில் ஒப்புக்கொண்ட செலவுகள் ஏற்பாடுகளுக்காக ஸ்ரீலங்கா தொகுதி தரப்பில் ரசான் ஓகேனா சோகேர் பார்வையாளர்கள், பார்வையாளர்கள் அரங்கத்தை பொறுத்து தரப்பு 250 நபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கும் 10 நிமிடங்களுக்கு முன்பாக இருக்கையில் வர வேண்டும். விவாதம் ஒவ்வொரு அமர்வும் முடிந்தும் 5 நிமிடங்கள் கழித்து அரங்கிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அமர்வின் இடையே வெளியே செல்பவர் அதை அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டு அரங்கப்படமாட்டார். அரங்கினுள் செல்போன் ஒளி பதிவு கருவிகளையும் பயன்படுத்தக்கூடாது. விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டுவதோ பிறரிடம் பேசுவதோ விவாதத்தை குறிப்பிடுவதோ கருத்து சொல்வதோ தொண்டர்கள் 25 பேர் என்று போட்டியது வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கில் அமைக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் ஒரு அமர்வுக்கு தனித்தனி இடம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் தரப்பின் அனுமதி அடையாள சிக்கலின் மந்தம் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள். தத்தமது அணியைச் சேர்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாதிகளும் தொண்டர்கள் அரங்கில் உள்ளும் வாயிலும் வாயிலும் தரப்பு 25 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் தலைவராக நியமிக்கப்படுவார்கள். பார்வையாளர்கள் கண்காணிக்கும் அவர்கள் தண்ணீர் தேங்கி போட்டு பொறுப்பு இரு தரப்பின் தொண்டர்கள் தனித்தனியாக செயல்படுவார்கள். தனித்தனி பொறுப்புகள் தத்தமது அணியின் பார்வையாளர்கள் கண்காணிப்பாளர் ஆகியோரின் உணர்வு தண்ணீர் அந்தந்த அணியினை பொறுப்பாளர்கள். வீடியோ இரு தரப்பின் தனித்தனியாக வீடியோ எடுத்துக் கொள்ள வேண்டும். வீடியோ பதிவு போய் தேதியும் நேரம் இடம்பெற வேண்டும். ஒரு தலைப்பு இரு தரப்பினும் மக்களுக்கு தர வேண்டும். விவாதத்தை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படலாம். நேர கண்காணிப்பாளர்கள் நேரத்திற்கு பணிக்கு பணிக்குழு நேர தரப்பு 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவோம். விவாதத்தின் போது பேசுவோர் முடிவடைய நேரத்தையும் காட்ட மட்டும் அவர்கள் கொடுப்பார்கள். விவாதிப்போர் இரு தரப்பில் விவாதிப்போர் அவர்களின் உதவியாளர்கள் நேர கண்காணிப்பாளர்கள் மின்சார உதவியாளர்கள் வேறு யாரும் ஏறாமல் இல்லை. விவாதிப்போர் உதவியாளர்கள் அதிகபட்சம் 3 பேர் இருப்பார்கள். விவாதிப்போருக்கு மட்டுமே ஒளிபெருக்கிய உதவிக்கு அனுமதி உண்டு. விவாத ஒழுங்குகள் முதல் அமர்வில் விவாதத்தை தூண்டுவது யாருமே நினைக்க மேல் டிரஸ் போடப்பட்டு அதிக முக்கியமான மதிப்பீடு செய்யப்படும். அதை அன்பில் வாய்ப்படும். விவாதத்தின் போது கணக்கிலும் 13-13 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சுழற்சி மூலம் சரிசமமான நிலையில் விவாதிக்க வேண்டும். விவாதிப்போருக்கு ஒவ்வொரு அமர்வுக்கு பின் 2 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். விவாதத்தின் துவக்கூறையில் இரு தரப்பிலும் தலா 15 நிமிடங்கள் வீதம் நிகழ்த்த வேண்டும். ஒவ்வொரு விவாதத்தின் தலைப்பின் இறுதியிலும் இரு தரப்பினரும் 20 நிமிடங்களில் தமது விவாதத்தை தொகுத்து வழங்க வேண்டும். துவக்கூறைக்கு பின்னர் 5 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். ரஸ்மின், இதில் ஒன்று மாற்றணும். தொகுப்புரைக்கு முன்னர் தான் 5 நிமிடம் இடைவெளி வரும். பின்ன 2 போட்டிக்கு சின்ன மிஸ்டேக் ஒன்று இல்லை இல்லை முதல் தொகுப்புரை பின்னர் தான். ரைட் சரி சார். இந்த தொகுப்புரையின் புது ஆதாரங்கள் முதல் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை. திரா விவாதத்தில் தரப்பின் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். தரக்குறைவான வார்த்தைகள் தனிநபர்கள் விமர்சனம் கொண்டு இருக்கக்கூடாது.
விவாத அடிப்படை திருக்குறள் மற்றும் ஆதார பண்ண அடிப்படை அமைய வேண்டும். அறிவிப்பாளர்களை பற்றி எடை கொள்வதற்கு தவிர மற்ற எதற்கும் இந்த அறிஞரின் கூற்று சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹதீஸ்களை விதியை நிரூபணம் செய்வதற்கு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு ஹதீஸின் சர்ச்சை ஏற்பட்டால் அதை தீர்வு கண்ட பிறகு அந்த ஹதீஸின் அடிப்படையில் வார்த்தை வைக்க வேண்டும். மூல நூல்களிலிருந்தே மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அது அச்சுப்பிரதியாகவும் மின்பொருளாகவும் இருக்கலாம். மற்ற ஆற்றல் நிகழ்ச்சிக்கும்போது ஆற்றல் சமர்ப்பிக்கும் இல்லை. ஒரு தரப்பின் எடுத்து வைக்கும் வாதத்தை நிரூபித்து முடித்த பின் அடுத்த நிலத்திற்கு விவாதம் வைக்க வேண்டும். அதை எதிர்ப்பு காட்டாத பட்சத்தை எதிர்த்து காட்டுவார்கள். பொதுவானது ஒப்பந்த விதிகளை மாற்றுவதோ திருப்பதோ அது அசைவதோ நீக்குவதோ அதிகாரம் இல்லை. இரு தரப்பின் தொழில்நுட்ப காரணம் பயன்படுத்திக்கொள்ளலாம். விவாத தலைப்புகளும் இரு தரப்பின் நிலைப்பாடு தலைப்பு அறிவிப்பாளர் வரிசையில் சரியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் பொதுவானது முரண்படாதான். அறிவிப்பாளர் வரிசையில் சரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா தொகுதி மற்றும் நிலைப்பாடு அல்லாத வகையில் அமைந்து அறுவருக்கும் முரண்பாடும் இருக்காது. ஒரு வகை இன்னொரு வகைக்கு முரணாக இருக்காது. இறை தூதரின் சுண்ணத்து வகையில் ஒரு பகுதியாகும். திருக்குறானும் வகைக்கும் முரண்படாது. சரியான அறிவிப்பாளர் ரெண்டு வகையின் மூலம் முடிவு செய்யப்படுவது சரியான அறிவிப்பாளர்கள் மூலம் முடிவு செய்யப்படுவது இல்லை. சரியான அறிவிப்பாளர்கள் எந்த வகையின் மூலம் முடிவு செய்யப்படுவதில்லை. நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா முதல் தலைப்பில் ஸ்ரீலங்கா தொகுதியமான நிலைப்பாடு அதில் வந்து அல்லாஹ்வின் வகையில் அறுவறுப்பு முரண்பாடு இருக்காது அது ஓகே. ஒரு வகை இன்னொரு வகைக்கு முரணாக இருக்காது அதுவும் ஓகே. இறை தூதரின் சுண்ணத்து வகையின் ஒரு பகுதியாகும் அதுவும் ஓகே. அது திருக்குறான் வகையுடன் முரண்படாது அதுவும் ஓகே. இந்த சரியான அறிவிப்பாளர்கள் என்று வகையின் மூலம் முடிவு செய்யப்படுவதில்லை இது கொஞ்சம் மயக்கமா இல்லையா? அதாவது அறிவிப்பாளர் சரின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? வகையின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டதில்லை. வகையின் மூலம் முடிவு செய்யப்படுவதில்லை என்று போட்டிருக்குது என்பதுன்னு மாத்தி விடுங்க எல்லாம் தெளிவாக அறிவிப்பாளர் என்று மனிதர்களால் முடிவு செய்யப்பட்டவர்கள் உண்மையில் சரியான அறிவிப்பாளர்களாக இருந்தாலும் விளக்கத்துக்கு அது வந்து மாறாக சிறந்த மனோச்சைகளுக்கு ஒத்துவராக மனமுருண்டாக மறுக்கப்பட்ட செய்திகளே இவை. மறுக்கப்பட்டிருக்கும் செய்திகளை குருவானோடு இணைத்து அழகாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த செய்திகள் அனைத்தையும் ஏற்றையாக வேண்டும். ஏற்காத பட்சத்தில் இறைவன் வகையை மத்திவிட்டோம். இரண்டாம் தலைப்பு நம்பகமான அறிவிப்பாளர் வாலியாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் குருவானுக்கு முரண்படுவதாக கருதப்பட்டால் மறுக்கப்பட வேண்டும் என்ற ஹதீஸ் கலை விதி ஏற்புடையதா? ஓகே. ஸ்ரீலங்கா தொகுதி மாற்றி நிலைப்பாடு நமக்கு ஓகே தானே? ஸ்ரீலங்கா குருவான் என்பது வரிசையில் உள்ள சில செய்திகள் குருவானுக்கு முரண்படுவது ஏன்னா மிஸ்டேக்ஸ் டைப்பிங் மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இல்லையா? பார்த்துக்கிறதே நல்லா இதுவே உறுதியானால் அவை ஹதீஸ்களே கிடையாது அவை மறுக்கப்படவே ஹதீஸ்களை விரிவுபடுத்தும் நிலைப்பாடாகும். இஸ்லாமிய பிரச்சார குழு நிலைப்பாடு நபியை தொட்டது அறிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு செய்தி குருவானுக்கு கருதப்பட்டால் அது அறிவிப்பாளன் அடிப்படையில் ஆதாரபூர்வமான செய்தியாக உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அதை மறுக்க வேண்டும் என்ற சூழல் அல்லாமின் பாதை ஏற்படுத்த சூழல் அல்ல. சரி ஓகே. தலைப்பு மூணு இஸ்லா சூனியத்தால் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? முடியாது. சரியா? ஸ்ரீலங்கா தொகுதி மாற்றி நினைப்பாடு சூனியம் என்பது ஏமாற்றுவதும் பித்தலாட்டமையாகும். சூனியத்தால் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த பொதுவாக எந்த வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளானோ அந்த வழிகளில் இல்லாமல் எந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அந்த வழிகளில் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்துவது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய தனி அதிகாரம் ஆகும்.
சூனியத்தின் மூலம் மனிதனால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று நம்புவது அல்லாஹ்வுக்கு இஸ்லாமிய பிரச்சனை அல்லாஹ் நாடும் பொழுது மாத்திரம் தாக்கம் செலுத்த மாட்டான். நிலைப்பாட்டை ஒட்டிய வரைவிலக்கணங்கள் மேலும் ஆனால் சூனியம் என்பது இஸ்லாமிய பிரச்சாரத்தின் வரைவிலக்கணம் மெய்யும் பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் கலையின் அடித்தளமாக இந்த போட்டு ஒரு எட்டரை கால வந்து விவாத ஒப்பந்தத்தை படிக்க ஸ்டார்ட் ஆயிடும். எட்டே முக்கால முடிஞ்சு அதே டைம் நான் நேரத்தில் வரதானே படிச்சோம்னா மக்கள் அறிவிச்சா சரி நியூ டவுன் ஹால் நீங்க உங்கள இந்த முன்பணம் சம்பந்தமா யார் தொடர்பு கொள்வோம் அந்த மூணு பேர்ல ஒருத்தரையா என்ன தொடர்பு கொள்ளும் உங்களையா நம்பர் ரஷ்மி நம்பர் பத்தியா நம்பர் இது எங்கட கோப்பி இல்லையா போகிறோம் இல்லை எங்கட சைட்டுக்கு மட்டும் அடிக்கும் நீ எனக்கு ரஸ்மின் இந்த நம்பருக்கு உங்களோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் பண்ணி விடுங்க மாத்த மாட்டாங்க இல்லை பிரச்சனை இல்லை தேவையில்லை எது
சார் இது நம்ம தெரியும் இதாங்க உங்களோட இதில் நியூ டவுன் எழுதி வச்சிருக்கு அதை தாங்க சரியா எப்படி சார் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நோட் பண்ணதான் சரி முடிச்சுக்கலாம்